ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. மகரிஷி தந்திரிகரின் மனைவி பூந்ததி கணவர் மீது பக்தி கொண்டவள். அதிகாலை எழுந்து அவர் பாதங்களை தொட்டு வணங்குவாள். ஒரு நாள் கணவரின் பாதங்களை தொட்டு வணங்கியவள் தற்செயலாக திரும்பினாள். முனிவர் தந்திரிகர் பன்மதியாக படுத்து கிடக்க அவரது நிழல் மட்டும் 6 அடி தள்ளி இருப்பதை பார்த்தாள். தன் கணவருக்கு ஏதோ விபரீதம் நிகழப் போகிறது என்பதை புரிந்து கலவரப்பட்டாள். இதை தடுக்க வேண்டும் என்ற ஆவேசத்துடன் எழுந்து அகல் விளக்கை நன்கு தூண்டி எரியவிட்டாள். குளித்துவிட்டு சாணத்தை கரைத்து தெளித்தாள். கோலம் போட்டாள். கண் விழித்ததும் மகரிஷி தந்திரிகர் ஆற்றங்கரைக்கு நீராட கிளம்பினார். வாசலை தாண்ட முற்பட்ட பொழுது அவர் முன் வந்து நின்று, பூந்ததி, சுவாமி, இன்று நான் விரதம் அனுஷ்டிக்கிறேன். சூரியன் மறையும் வரை தாங்கள் வெளியில் வராமல் இருக்க வேண்டும் என்றாள் கண்ணீருடன். நீ விரதம் இருப்பதற்கும் நான் வெளியே செல்லாமல் இருப்பதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார். சுவாமி, விளக்கம் கேட்காதீர்கள். இன்று மாலை வரை குடிலை விட்டு வெளியே வராதீர்கள் என்று கண்ணீரும் கம்பளையுமாக அவள் பேசிய விதம் மகரிஷியின் மனதை இளக வைத்தது. உள்ளே சென்று யோசனையுடன் அமர்ந்தவர் விலகி இருக்கும் தனது நிழலை கண்டார். உடனே பூந்ததி விதியுடன் போராட துணிந்துவிட்டாள் என்பது புரிந்து புன்முறுவலுடன் வேடிக்கை பார்க்க தீர்மானித்தார். ஆற்றங்கரையில் காத்து கொண்டிருந்த யமதூதர்கள் தந்திரிகர் வராததால் ஏமாற்றமடைந்து குடிலை நோக்கி வந்தனர். குடிலை நெருங்கப் போனவர்கள் அக்னி புழம்பு எரிந்தது. மகாபத்தினி பூந்ததி தன் கற்பின் மீது சத்தியம் செய்து என்னை காவலாக நிறுத்தியிருக்கிறாள். யமதர்மனே வந்தாலும் உள்ளே போக முடியாது என்று அக்னி பகவான் எச்சரித்தார். மிரண்டு போன யமதூதர்கள் யமனிடம் விஷயத்தை தெரிவிக்க விரைந்தனர். குடிலின் வாசலுக்கு எதிரே தீவிரமாக பூஜை செய்து கொண்டிருந்தாள் பூந்ததி. பக்கத்து மரக்கிளையில் வெகு நேரமாக ஒற்றைக்காகம் கரைந்து கொண்டே இருந்தது. நேரம் செல்ல செல்ல அந்த காகம் பூந்ததிக்கு அருகில் வந்து கரைந்தது. பூஜை தடைபடக்கூடாது என்று கருதி பூந்ததி கண்களை மூடிய வண்ணம் மந்திரங்களை ஓதினாள். திடீரென்று காகம் கரைவதை நிறுத்திய நிசப்தம் நிலவியது. கண்களை திறந்தாள் பூந்ததி. இறைவனுக்கு படைக்க இருந்த பிரசாதத்தை காகம் சாப்பிட்டு கொண்டிருந்தது. இதை கண்டு கோபமான பூந்ததி அங்கிருந்த மரக்கிளையை ஒடித்து காகத்தை விரட்டினாள். காகம் தள்ளிப்போனது. பூந்ததி சற்று நகர்ந்து விரட்டினாள். மீண்டும் தள்ளிப்போனது. இப்படியாக காகத்தை விரட்டி கொண்டே குடில் அமைந்த நந்தவனத்தை விட்டே வெளியே வந்தாள். இதுவரை விலகிப்போன காகம் அவளது காலடியில் அமர்ந்து யமதர்மராஜனாக உருமாறியது. தாயே, மன்னியுங்கள். குடில் அருகே நீங்கள் இருந்தால் என் கடமையை செய்ய முடியாது. விதிப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்பதை அறிய மாட்டீர்களா? கணவரின் உயிரை காக்க இயலாத ஒரு பெண் உயிரோடு இருப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று கிணற்றில் குதித்தாள் பூந்ததி. யமதர்மராஜன் பின்தொடர்ந்து வந்து கிணற்றில் எட்டி பார்த்தான். பூந்ததியின் ஆயுள் இன்னும் முடியவில்லையே என்று அவன் யோசித்த போது கிணற்றிலிருந்து காகமாக மாறி மேலே பறந்து வந்தாள். தாயே, எங்கெங்கு நான் உயிரெடுக்கப் போகிறேனோ அங்கெல்லாம் காக உருவில் சென்று எச்சரியுங்கள். இறந்தவரின் ஆன்மா சாந்தியடைய உணவு உண்டு அவரவருக்கு சமர்ப்பணம் செய்யுங்கள் என்று பூந்ததியிடம் கேட்டுக்கொண்டான் யமதர்மராஜன். அதன்படி காகத்தின் வடிவில் இன்றும் மரணத்தை எச்சரித்து கொண்டு இறந்தவரின் ஆன்மா சாந்திக்காக உணவு உண்டும் இருந்து வருகிறாள் பூந்ததி. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.